ஒரு தெருவோர கடையில் வாழைப்பழம் விற்று கொண்டிருந்த ஒரு முதியவரிடம் ஒரு பெண் வாழைப்பழம் வாங்க சென்றாள். வாழைப்பழம் விலை எவ்வளவுங்க? அந்த பெண் கேட்டாள். ஒரு வாழைப்பழம் 5 ரூபாய்மா என்றார் அக்கிழவர். சரி, 6 வாழைப்பழங்கள் ₹25 கொடுப்பீர்களா என கேட்டாள். சரிம்மா, நீ கேட்ட விலைக்கே வாங்கிக்க. காலையிலிருந்து நீதான் போனீஸ் செய்கிற, கடவுள் உன்னை நல்லா வைக்கட்டும் என்றார் அக்கிழவர். தான் கேட்ட விலைக்கு கிடைத்துவிட்டது என்ற சந்தோஷத்துடன் அப்பெண் வாழைப்பழங்களை வாங்கி கொண்டாள். பிறகு தன் அழகான காரில் தன் தோழியை அழைத்து கொண்டு ஒரு ஹோட்டலுக்கு சென்றாள். அவர்கள் இருவரும் ஹோட்டலில் அமர்ந்து பேசிக்கொண்டே தாங்கள் விரும்பியது வாங்கி சாப்பிட்டனர். சாப்பிட்டது குறைவு, மீதம் விட்டது அதிகம். பில் தொகை ₹1200. அவள் ₹1300 ஹோட்டல் நிர்வாகியிடம் கொடுத்து மீதி சில்லறையை நீங்களே வைத்து கொள்ளுங்கள் என்றாள். ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு இது மிக சாதாரணமான விஷயம், ஆனால் வாழைப்பழம் விற்ற கிழவருக்கு வலிமிகுந்த விஷயம். இதில் உற்று நோக்க வேண்டியது, நாம் உதவி தேவைப்படும் ஏழைகளிடத்தில் ஏதேனும் வாங்கும்போது நம் பலத்தை காட்டுகிறோம். பணக்காரர்களிடமும் தேவைகளே இல்லாதவர்களிடமும் நாம் நம் தாராள குணத்தை காட்டுகிறோம். நீதிமொழிகள் 19:17 கூறுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் என்று. ஆம் தேவப்பிள்ளைகளே, நாம் மாறுவோம், நல்ல மாற்றத்தினையும் உருவாக்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.